டி20 உலகக்கோப்பை தொடர்ல சூப்பர் 12 சுற்றுல இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதுறாங்க. இந்த போட்டியில இந்திய அணியோட பிளேயிங் 11ல யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க, இந்த இரு அணிகள்ல யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைலா பாக்கலாம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா போட்டி பெர்க் மைதானத்துல தொடங்கி இருக்கு. குரூப் பி புள்ளி பட்டியல பொறுத்த அளவுக்கு இந்திய அணி ரெண்டு போட்டிகளை விளையாண்டு ரெண்டு போட்டியிலுமே வின் பண்ணி நான்கு புள்ளிகளோட முதலிடத்துல இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி ரெண்டு போட்டிகளை விளையாடி இருக்காங்க, ஒரு போட்டியில வின் பண்ணிருக்காங்க, இன்னொரு போட்டி மழையால பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால மூணு புள்ளிகளோட புள்ளி பட்டியல மூன்றாம் இடத்துல இருக்காங்க. இந்திய அணி எந்த அளவுக்கு பலமா இருக்காங்களோ அதே அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணியுமே பேட்டிங் மற்றும் பவுலிங்ல பலமா தான் இருக்காங்க. இதனாலேயே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. டி டுவெண்டி உலகக்கோப்பை வரலாற்றிலேயே இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் இதுவரைக்கும் ஐந்து போட்டிகள் மோதி இருக்காங்க. இதுல இந்திய அணி தான் நான்கு முறை வின் பண்ணிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒரு முறை மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த போட்டி இந்திய அணிக்கு கண்டிப்பா சவாலா தான் இருக்கும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பிச்சு ரிப்போர்ட் தான். ஏனா இந்த மேட்ச் நடக்க போற பெர்த் மைதானம் தான் ஆஸ்திரேலியாவிலேயே அதிக வேகமும் பவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிச்சா இருக்கு. இந்த பிச்சை பொறுத்த அளவுக்கு முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு தான் சாதகமா இருக்கும். இதனால வேகப்பந்து வீச்சாளர்கள் கண்டிப்பாவே ஆதிக்கம் செலுத்துவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த அளவுக்கு ரபாடா, நோர்ஜி, மார்கோ ஜான்சன் இவங்க மூணு பேருமே 140 பிளஸ் மேல போடுவாங்க. இதனால இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு சவாலா தான் இருக்கும். இந்திய ரோஹித் சர்மா, கே எல் ராகுல், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், தீபகூடா, ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக், ரவிச்சந்திரன் அஸ்வின், புவனேஸ்வர் குமார், முகமது சமி, ஹர்ஷ்தீப் சிங். சரி ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இந்திய பிளேயிங் 11 எப்படி இருக்கு, அக்சர் பட்டேலுக்கு பதிலாக தீபகூடா உள்ள வந்தது சரிதானா, இந்த போட்டியில எந்த அணி வின் பண்ணும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை